எங்களுடைய இயற்கை வளத்திற்கும் எங்களுக்கு இறைவன் தந்த கடலுக்கும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இன்று மக்கள் இரண்டு நிலையிலே நின்று போராடுகிறார்கள், வேணும் வேணாம் என்று. இதனை தெளிவுபடுத்துவதற்கு எங்களுடைய துறை சார்ந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர்களே அல்லது பீடாதிபதி, அதாவது கடற்றொழில் திணைக்கள பீடாதிபதி அவர்களே, நீங்கள் விரைந்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுடைய வடக்கு கடல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய கடலுக்கு எங்களுடைய சூழலுக்கு எது பொருத்தம், எது செய்ய வேணும், எது செய்யக்கூடாது என்று விஞ்ஞான ரீதியான ஆய்வொன்றை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வடமாகாணத்திலே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடற்றொழில் சமூகம் இருக்கின்றது, 50,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரம், எதிர்காலத்திலே எங்களுடைய பிள்ளைகளுடைய கடல் தொழில் ஈடுபாடு அல்லது அவருடைய வாழ்க்கை, அது தொடர்பாக நாங்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அதற்காகத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எங்களோட கடல் சூழலுக்கு எது சாதகம், எது பாதகம் என்றதை எங்களுடைய பல்கலைக்கழகம் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே இந்த பல்கலைக்கழகம் அல்லது புதுமுக மாணவர்கள் ஆய்வினை செய்து எது சரி பிழை என்றதை தெளிவுபடுத்த வேண்டும். வெறுமனவே கடற்றொழிலாளர்கள் நாங்கள் விஞ்ஞான ரீதியான ஆய்வின்றி எமது கருத்துக்களை நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய அனுபவத்தின் ரீதியாகவும் எங்கள் மூதாதையர்கள் கற்றுத்தந்த அனுபவத்தின் ஊடாகத்தான் நாங்கள் இது பிழை, இது சரி என்று கூறுகின்றோம். இதுகளை நாங்கள் நியாயப்படுத்துவதற்கு அல்லது நாங்கள் கூறுவது பிழையாக இருந்தால் அதை தெளிவுபடுத்துவதற்கு விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் அறிக்கைகளும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. எனவே துறை சார்ந்தோர்கள், இந்த விஞ்ஞான ரீதியான வடக்கு கடலை ஆய்வு செய்வதற்கு நீங்கள் உதவி புரியுங்கள் என்று இந்த 50,000 கடற்றொழில் குடும்பம் சார்பாகவும் 2 லட்சம் மக்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த பல்கலைக்கழக பீடாதிபதிகளையும் எங்களுடைய கடற்தொழில் திணைக்கள பீடாதிபதிகளிடம் நாங்கள் கூறுகின்றோம். அதேபோன்று இலங்கையிலே நாரா நிறுவனத்தினாலே பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த நாரா நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படுகிற ஆய்வுகளில் கடற்தொழிலாளர் ஆகிய எங்களுக்கு திருப்தி இல்லை. அந்த நாரா நிறுவனம் முதலீடு அல்லது திணைக்களம் கொண்டு வர திட்டத்திற்கு ஆதரவான அறிக்கைகளைத்தான் வெளியிடுகிறார்களே ஒழிய எங்களுடைய கடற்றொழிலாளருக்கும் எங்களுடைய சூழலுக்கும் எங்களுடைய கடலுக்கும் பாதகமான எந்த அறிக்கையும் வெளிவருவதாக இல்லை. எனவே நாரா நிறுவனத்தின் அறிக்கையை வைத்து வடக்கு கடலை அழித்து விடாதீர்கள், அதுவும் குறிப்பாக எங்களுடைய யாழ் குடாநாட்டு கடல் பிரதேசத்தை நீங்கள் அழித்து விடாதீர்கள். நாரா நிறுவனம் அதாவது சட்டலைட் ஊடாகவோ அல்லது வேறு எந்த வழியில் ஆய்வு செய்தாலும் அந்த ஆய்விலே எங்களுக்கு திருப்தி இல்லை. உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை நாங்கள் கூறுகின்றோம். உள்ளூர் இழுவைப்படகு தொடர்பாக சட்டம் மூலம் கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது நாரா நிறுவனத்தின் ஆய்வறிக்கையோடு. அந்த நாரா நிறுவனம் உள்ளூர் இழுவைப்படகு தொழில் புரிகிறதால பவள பாறைகளும் எங்களுடைய கடல் வளமும் அழிக்கப்படுகிறது என்றதை ஏற்று சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அதே நாரா நிறுவனம் இன்றைக்கு இன்னும் ஒரு அதாவது குறிப்பிட்ட பிரதேசங்களை அடையாளப்படுத்தி இந்த இழுவை மடியை செய்வதற்கு நாரா நிறுவனம் ஆய்வு செய்கின்றது. அப்ப நாரா நிறுவனம் எந்த ஆய்வு, ஏன் அன்றைக்கு இந்த முடிவு எடுக்க இல்லை? அப்ப நாரா நிறுவனம் என்பது அந்த ஆய்வு இதிலிருந்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆய்வாகத்தான் இந்த நாரா நிறுவனத்தின் ஆய்வறிக்கைகள் இருக்கின்றது. எனவே எங்களுக்கு நாரா நிறுவனத்தை விட வடக்கு மாகாணத்திலே பல புத்திஜீவிகள் கடற்றொழிலே அனுபவம் கொண்டவர் இருக்கின்றார்கள். இப்படி நாங்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் எங்களுடைய வடக்கு மக்களுக்குரிய மீனை, மிகப்பெரிய கடல் பிரதேசத்தை கொண்ட வடக்கு மக்கள் எங்களுடைய கையிலே இருக்கின்ற வளங்களை எங்களுடைய கடற்றொழில் சமூகம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். அதனால் சுத்தமான தூய்மையான புரதமான கடல் உணவை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதை நீங்களும் எதிர்காலத்தில் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு செல்லப்படுகின்ற நிலை இருக்கிறதுனால் இது கடற்தொழிலாளர்களுக்கு மட்டுமான பொறுப்பும் கடமையும் அல்ல, இது உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற பொறுப்பும் கடமையும். எனவே துறை சார்ந்தவர்கள், எங்களுடைய கடற்றொழில் சமூகத்துக்காக உங்களுடைய ஆய்வுகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் என்று கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம் 4 மாவட்ட கடற்றொழிலாளர் சார்பாக நாங்கள் இந்த ஊடக வாயிலாக அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.